الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியங்கள், தபகு தாபியங்கள், கியாம நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நல்லடியார்களும் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சலவாத்தும் சலாமும் உண்டாகுவதாக என வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் மகரிபுடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு நாம் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய சில சட்டதிட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, குறிப்பாகவே தொழுகையோடு ஒட்டிய சில சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் எல்லாம் பள்ளிவாயிலும் குழுவிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு எந்த விடயங்கள் சொல்லப்படுகிறதோ, கோடிட்டு காட்டப்படுகிறதோ, அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, தொழுகையை பொறுத்தவரையில் தொழுகை ஒரு மூமினாக இருந்தால், ஒரு முஸ்லீமாக இருந்தால், அந்த தொழுகையை வைத்துத்தான் அவன் முஸ்லீமாக கருதப்படுகிறான். அந்த தொழுகையை வைத்துத்தான் அவன் ஒரு மூமினாக பார்க்கப்படுகிறான். சஹாபாக்கள் எல்லாம் இந்த தொழுகையை விடுவதை, இந்த தொழுகாமல் இருப்பதை எந்த அளவுக்கு பார்க்கிறார்கள் என்றால், அதை பெரும் பாவத்தில் ஒன்றாக பார்க்கப்படுவதை பார்க்கிறோம். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் கஃபர, எவன் ஒருவன் தொழுகையை விடுகின்றானோ அவன் காபிராக போய்விட்டான். இன்னும் ஒரு அறிவிப்பின்படி, காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் வேறுபடுத்தி காட்டக்கூடிய ஒன்று தொழுகையை விடுவதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த ஹதீதுகளில் நாம் விளங்குவது, ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவன் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது. தொழுகையை விடுவது மிக பெரிய பாரதூரமான ஒரு குற்றமாக இருக்கின்றது. காபிராக்கு ஆக்கிவிடக்கூடிய
தன்னை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு அம்சமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். இந்த ஹதீதை பொறுத்தவரையிலே எல்லா இமாம்களும் இந்த ஹதீதை நமக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். எல்லா இமாம்களும் இந்த ஹதீதுக்கு ஒரே விதமான விளக்கத்தை தான் தருகிறார்கள். சில இமாம்கள் இந்த ஹதீதை சொல்லிவிட்டு தொழுகையை எவன் விடுகிறானோ அவன் நிச்சயமாக கொல்லப்பட வேண்டும் என்று தீர்ப்பை சொல்லுகிறார்கள். இன்னும் சில இமாம்கள் தொழுகையை விடுகின்ற ஒரு மனிதன் நிச்சயமாக ஒரு வக்து தொழுகையை விட்டால் மறு வக்து வரை அவன் என்ன செய்யப்பட வேண்டும், சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் அடுத்த வக்துக்கு தொழுகிறேன் என்றவன் ஏற்றுக்கொண்டால் அவனை வெளியே விட வேண்டும், இல்லை என்றால் அவனை முருத்தத்தின் பெயரில் கொல்லப்பட வேண்டும் என்று சில இமாம்களுடைய தீர்ப்பை இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில இமாம்களை பொறுத்தவரையில் அபு ஹனீஃபா போன்ற இந்த இமாம்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது ஒரு மனிதன் தொழுகை இல்லாமல் அவன் இருக்கின்றான், அவன் மரணித்தும் விட்டான், அவன் மரணித்த பிறகு அவனுக்காக வேண்டி எந்த விதமான மரண தொழுகையும் நடத்தப்படக்கூடாது. ஏன், அவன் தொழுகை இல்லாத ஒருவனாக வாழ்ந்தான், தொழுகை இல்லாதவன் காபிராக இருக்கின்றான், அவனுக்கு மரண தொழுகை நடத்திவிடக்கூடாது என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி இவர்கள் சொல்லுகிறார்கள். அவனை குளிப்பாட்ட முடியாது, அவனை கபனிட முடியாது, அவனை முஸ்லீம்களை அடக்கின்ற மையவாடிகளில் அடக்கிவிட முடியாது என்று இப்படி பல்வேறு விளக்கங்களை சொல்லுகிறார்கள். அப்படியானால் அவரை என்ன செய்வது, எங்கேயாவது ஒரு குப்பை தொட்டியை பார்த்து போட்டு செல்லுங்கள், அவரை ஐவாய் மிருகங்கள் சப்பி துப்பி விடட்டும் என்று இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லுவதை பார்க்கிறோம். இன்னும் சில இமாம்கள், இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லா அவர்கள் போன்ற இந்த இமாம்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் தொழுகையை விடுகிறான் என்றால் இஸ்லாமிய ஆட்சியும் இருக்கிறது என்றால் எப்படி விபச்சாரம் செய்த ஒருவனை கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அதுபோன்று இவன் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய ஒருவன் என்று சொல்லுகிறார்கள். எல்லா இமாம்களும் ஒரே விதமான தீர்ப்பை நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அதற்குரிய தண்டனையை மிக கடுமையாக்கி வைத்திருப்பதை பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த ஒரு மனிதன் என்ன செய்கின்றான், தொழுகை இல்லாமல் இருக்கின்றானோ அந்த மனிதனை என்ன செய்ய முடியாது, தொழுகை உள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்படக்கூடாது. தொழுகை இல்லாத ஒரு பெண்ணை தொழுகை உள்ள ஒரு ஆணுக்கு திருமணம் முடித்து கொடுக்கப்பட முடியாது. ஏனென்றால் தொழுகை உள்ளவன் முஸ்லிமாக இருக்கின்றான், தொழுகை எவரிடம் இல்லையோ அவர் காபிராக இருக்கின்றார். கல்யாணம் முடித்து ஒரு காபிரும் ஒரு முஸ்லீமும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாது என்பதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், இன்று தொழுகை இல்லாத எத்தனையோ பேர்களை தங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை பேணக்கூடிய, தொழுகையை பேணி பார்க்கக்கூடிய எத்தகைய எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இப்போ தொழுகை இல்லாத ஆண்களை மாப்பிள்ளையாக பேசி கொடுக்கின்றோம், திருமணம் முடித்து கொடுக்கின்றோம். அவன் எந்த அருகதையும் கற்றவன், இஸ்லாத்துக்கும் அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நாளை மறுமையில் இந்த பிள்ளைகள் அல்லாஹ்விடத்தில் நம்மை காட்டி கொடுத்து விடும். அதே போன்று சில பெற்றோர்கள் தங்களுடைய ஆண் குழந்தைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்கள், தொழுகை இல்லாத எத்தனையோ பெண்களை திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். அவர்களிடம் பணம் இருக்கின்றது, அவர்களிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற இப்படியான விடயங்களுக்காக வேண்டி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை இல்லை என்றால் கந்தசாமியும் ஒன்று இந்த அப்துல்லாவும் ஒன்றுதான், தொழுகை இல்லை என்றால் வேலுப்பிள்ளையும் ஒன்று இந்த ஆயிஷா இந்த மனிதனும் ஒன்று ஜைனப் இப்படியான இவர்களாக இருந்தாலும் எல்லாம் ஒரே தரவடியில் உள்ளவர்களாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மிக முக்கியமாக நான்கு இமாம்களையும் பொறுத்தவரையில் எல்லோரும், இது அல்லாத இன்னும் பல இமாம்கள், தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்று, தொழுகையை விடுவது மிகப்பெரிய பாவம், நம்மை காபிராக்கக்கூடிய பாவமாக இருக்கின்றது என்பதை இந்த ஹதீதுகளை வைத்து, இந்த இமாம்களுடைய விளக்கத்தில் இருந்து நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்றால், மறுமையிலே ஒரு மனிதன் விசாரிக்கப்படுவான், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் மனிதன் விசாரிக்கப்படுவான். அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, அந்த கடமைகளில், அந்த வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமாக முதலாவது விசாரிக்கப்படுவது இந்த தொழுகைதான். இந்த தொழுகை ஒரு மனிதனிடம் இருந்தால் அவன் விமோசனம் பெறக்கூடியவனாக இருக்கின்றான், அவன் வெற்றி பெறக்கூடியவனாக இருக்கின்றான், மறுமையில் அவன் வெற்றி பெறுகிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் சார்ந்த, அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய அந்த விடயங்களில் மிக முதலாவது மறுமையில் விசாரிக்கப்படுவது தொழுகை பற்றி தான். ஒரு அடியானிடம் விசாரிக்கப்பட போகிறது. ஒரு மனிதன் இஸ்லாத்தை தழுவிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் முதலாவது அவன் மீது கடமையாக, இப்போது ஒருவர் இஸ்லாத்தை தழுவுகிறார், இப்போது இஸ்லாத்தை தழுவுகிறார், அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் மகரிபுடைய தொழுகை அவர் மீது கடமையாகி விடுகிறது. மகரிபுடைய தொழுகையை அவர் தொழாமல் இருக்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையை ஒரு மூமின் மீது மிக முக்கியமான கட்டாயமான ஒன்றாக சொல்லுவதை பார்க்கிறோம். தொழுகை இல்லை என்றால் அவன் முஸ்லீமாக இருப்பதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், இந்த தொழுகையை வலியுறுத்துகிற போது சின்ன பிள்ளைகளாக இருந்தால், 7 வயது உடைய பிள்ளைகளாக இருந்தால், அவர்கள் மீது நாங்கள் வாயினால் சொல்ல வேண்டும், தொழுங்கள் என்று தொழுகை பற்றி அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படித்தான் தொழுவது, இப்படி நீங்கள் தொழுகையை கடைபிடிக்க வேண்டும், தொழுகாமல் இருக்க முடியாது என்று அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உபதேசங்களை செய்வோம். அதே நேரம் அந்த பிள்ளைகள் 10 வயதை அடைந்து அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களை அடித்து தொழ வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு பணிக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? இன்னைக்கு புள்ள ஓத பள்ளிக்கு போனிச்சா, குர்ஆன் பாடமாக்குனிச்சா, குர்ஆன் ஓதுனிச்சா, இதெல்லாம் நாங்கள் கண்டுகொள்றதே கிடையாது. இன்னைக்கு தோர் தொழுதானா, அசர் தொழுதானா, மகரிபு தொழுதானா, சுப ஒன்றுமே கண்டுகொள்வது கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சின்ன பிள்ளைகள் மீது தொழுகை கடமை கிடையாது. பருவ வயதை அடைகிற போதுதான் ஒரு மனிதன் மீது தொழுகை கடமையாகிறது. பருவ வயதை அடையாவிட்டாலும் கூட 7 வயது உடையவனாக இருந்தால் அவனுக்கு சொல்ல வேண்டும், நீ தொழுகையை கடைப்பிடி, உபதேசம் செய்ய வேண்டும். அவன் பராமுகமாக இருக்கின்ற போது ஞாபகப்படுத்த வேண்டும், அவனை எச்சரிக்கை செய்ய வேண்டும். அவன் 10 வயதை ஆகியும் தொழவில்லை என்று சொன்னால் அடித்தாவது அவனை தொழ வைக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும் என்று எவ்வளவோ வலியுறுத்தியவர்கள், இந்த தொழுகையின் போது சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும், 10 வயதுடைய சின்ன பிள்ளைகளாக இருந்தால் அவர்கள் தொழவில்லை என்றால் அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். தொழுகையின் பக்கம் அவர்களை வரவழைப்பதற்காக வேண்டி அடித்து அவர்களை பழக்கிவிட முடியும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில ஹதீஸ்களே நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், வீடுகளிலே தொழுகிறான். எப்படி? வீடுகளிலே தொழுகிறான். தொழக்கூடிய மனிதனாகத்தான் இருக்கின்றான், அந்த மனிதன் வீடுகளில் தொழுகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள்,
எப்படி ஒரு நாள் தொழுக வைப்பதற்காக வேண்டி பள்ளிக்கு வந்து விடுகிறார்கள், முசல்லாவுக்கு வந்து விட்டார்கள். வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வந்து முசல்லாவுக்கு தொழுவிப்பதற்காக வேண்டி நிற்கின்ற போது சில சஹாபாக்களை அவர் காணவில்லை. அந்த சஹாபி எங்க, இவர் எங்க, அவர் எங்கண்டு அல்லாஹ்வுடைய தூதர் பெயர்களை சொல்லி கேட்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் அவரை காணல, அவர் வரல என்று சொல்லி பலவிதமான பதில்கள் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், என் மனம் சொல்லுகிறது, இந்த இடத்தில் தொழுவிப்பதற்கு ஒருவரை நியமித்து வைத்துவிட்டு நான் இந்த பள்ளிக்கு வராதவர்களுடைய வீடுகளுக்கு சென்று விறகு கட்டுகளையும் நெருப்புகளையும் தூக்கி சுமந்து சென்று அவர்களுடைய வீடுகளை பத்த வைத்து விட வேண்டும், எரித்து விட வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிறது. நான் ஏன் விட்டு வைக்கிறேன் என்றால், அங்கே சிறு பிள்ளைகளும் பெண்களும் அங்கே இருக்கின்றார்கள் என்ற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நான் இதை விட்டு வைக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எவ்வளவு பாரதூரமானது என்பதை பாருங்கள். தொழக்கூடியவர்களாக இருந்தால் அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸின் படி, அந்த அறிவிப்பின் படி நமக்கு விளங்குகிறது, அவர்கள் தொழாமல் இருக்கவில்லை. அவர்கள் தொழுதார்களாம், தொழுதவர்கள் வீட்டில் தொழுதார்கள். ஃபர்லான தொழுகைகள் வீட்டிலே தொழப்பட முடியாது. ஆண்களாக இருந்தால் பள்ளிவாசலுக்குத்தான் அவர்கள் கண்டிப்பாக வந்து தொழ வேண்டும். சில குருட்டு சஹாபாக்களுக்கு கூட, கண் தெரியாத சஹாபியை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்கு வந்து தொழ வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார்கள் என்றால், ஆண்கள் வீடுகளில் தொழ முடியாது என்பதை பார்க்கிறோம். ஆண்கள் கண்டிப்பாக பள்ளிக்குத்தான் வர வேண்டும். என்ன வேலைகளுடையவராக இருந்தாலும், என்ன பல சோழிகள் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவர்கள் ஃபர்லான தொழுகைகள் பள்ளியில் தான் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துவதை பார்க்கிறோம். நமது ஊர்களில் முஸ்லிம் ஏரியாக்கள் என்று சொல்லுகிறோம். இந்த முஸ்லிம் ஏரியாக்களில் எத்தனை, ஒரு ஊரிலே ஒரு முஸ்லிம் ஏரியாவை பொறுத்தவரையில் ஒரு 10,000 குடும்பம் இருக்கிறது, ஒரு 10,000 குடும்பம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த 10,000 குடும்பம் இருந்தால், இந்த 10,000 குடும்பங்களும் தொழுகை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? ஒரு ஊரில் நீங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர்கள் தான் தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக தொழுகையை பொறுத்தவரையில் எல்லா மனிதர்களும் கடைபிடிக்க வேண்டும், எல்லா மனிதர்களும் அதை செய்ய வேண்டும், யாரும் விட முடியாது, சிறுவர்கள் உட்பட எவரும் தொழுகையை விட முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை வைத்து, குர்ஆனிய வசனங்களை வைத்து நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. அதுபோக சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இஸ்லாம் என்ன செய்கிறது, ஒரு மனிதன் தொழுகையை விடுவதாக இருந்தால் யாரு தொழுகையை விட முடியும்? தொழுகையை விடுவதாக இருந்தால், தொழுகை இல்லாமல் யாராவது இருப்பதாக இருந்தால், சின்ன பிள்ளைகள் மீது தொழுகை கடமை இல்லை, ஆனால் அவர்களை தொழ பழக்கணும் இஸ்லாம். பருவ வயதை அடைந்த எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும் முஸ்லிமாக இருந்து கலிமா சொல்லி அவர்கள் தொழாமல் இருக்க முடியாது. அப்படி தொழாமல் இருந்தால் அவர்களுக்கு முஸ்லிம் என்ற பெயர் சொல்லப்படாது, மூமின் என்ற பெயர் அவர்களுக்கு சொல்லப்படாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப என்ன சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் சின்ன பிள்ளை அவன் மீது தொழுகை கடமை கிடையாது, ஆனால் தொழுவதற்கு அவனுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும், தொழ பழக்க வேண்டும், அவனுக்கு தொழுகைக்கு அடித்து பழக்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்தவர்கள் யார், ஒரு பெண் மீது அவர் ஹைலுள்ள பெண்ணாக இருந்தால், மாதாந்த ருது மென்சஸ் வரக்கூடிய பெண்ணாக இருந்தால், அவர்கள் தொழுகையை தொழ அனுமதி இல்லை, தொழுதால் அவர்கள் மீது குற்றம். அந்த காலப்பகுதியில் பிள்ளை பெற்ற பிறகு
அவர்கள் அந்த கழிவு காலங்களில் இருக்கின்ற போது அல்லது அந்த மாதாந்த கழிவு காலங்களில் இருக்கின்ற போது அவர்கள் தொழுதால் அவர்கள் மீது குற்றம் பதிவு செய்யப்படும். அவர்கள் தொழக்கூடாது யாராக இருந்தாலும், அவர்கள் இந்த நிலையில் இருக்கின்ற போது தொழுவது அவர்கள் மீது ஹராம். அப்ப ஒரு பெண் தொழுகையை விட முடியும் என்றால் அவர்கள் இந்த காரணத்தில் ஒன்றில் விடலாம். பிள்ளை பெற்ற பிறகு ஏற்படுகிற அந்த கழிவின் காரணமாக, அல்ல மாதத்துக்கு ஒரு முறை அவைக்கு ஏற்படுகிற அந்த கழிவின் காரணமாக அவர்கள் தொழுகையை விட முடியும். அவர்கள் தொழுதால் குற்றம் பிடிக்கப்படுவார்கள். அடுத்தது யாரு தொழுகையை விடுவதாக இருந்தால், யார் தொழ தேவையில்லை? பைத்தியகாரர் தொழ தேவையில்லை. பைத்தியகாரன் மீது தொழுகை கடமை கிடையாது. அல்லாஹு தஆலா அவனை விசாரிக்க மாட்டான். மறுமையிலே ஒரு பைத்தியகாரனை எழுப்பி நீ ஏண்டா தொழலன்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் அப்படி விசாரிக்க போறது கிடையாது. ஆகவே இந்த மூன்று பெயர்களை தவிர வேற யாரும் தொழுகையை விட முடியாது இஸ்லாமிய பார்வையில். அப்படி விட்டால் உண்மையிலேயே இன்று என்ன செய்கிறோம்? வீதிகளில் பைத்தியகாரர்கள் தெரிவார்கள். அந்த பைத்தியகாரர்களோடு நாம் யாராவது போய் நின்று கழிச்சுக்கிட்டு இருப்போமா? அவரை நம்ம கை கொடுத்து முத்தம் கொடுத்து தோளுக்கு மேலே கையை போட்டுக்கிட்டு கதைச்சி முஸ்பாத்தி பண்ணி விளையாடுவோமா? எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்? நமக்கு தெரியும் பைத்தியக்காரனோடு நாம் சேர்ந்தால் என்ன என்ன விளைவுகள் ஏற்படும் என்று. ஒரு பைத்தியக்காரன் ரோட்டால் போன அவனை கூப்பிட்டு ஊட்ட ஒன்று வச்சுக்கிட்டு டீ ஊற்றி கொடுக்க மாட்டோம். ஊட்ட ஒன்று வச்சுக்கிட்டு என்ன செய்ய மாட்டோம். அவனுக்கு சோறு இப்படிதான். ஏன்? அவனால் அவனுக்கு செய்வோம். செய்கிறதாக இருந்தாலும் ஒரு ஓரப்பாதையில் கொண்டு போய் தான் செய்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆனால் இன்று சரளமாக சகஜமாக தொழாத பைத்தியகாரர்களோடு நமக்கு நட்பு இருக்கிறது. நம்முடைய கூட்டாளி மேல எத்தனை பேர் தொழுகிறான்? நமக்கு படித்தார வாத்திமார் மாஸ்டர் மாதிரி எத்தனை பேர் தொழாதவனாக இருக்கிறான்? சும்மா சரளமாக சிரிப்போம், சரளமாக கதைப்போம், சரளமாக அவனோடு நல்ல டீ வாண்டி கொடுப்போம், பிளாண்டி எல்லாம் வாண்டி கொடுப்போம், எல்லா விதமான உதவிகளையும் செய்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பைத்தியகாரன் ரோட்டிலே வந்தால் அவனை கண்டு ஓடுகிறோம், அடுத்த சைட்டை போகிறோம். ஏன்? அவனால் ஏற்படுகிற விளைவுகள். ஆகவே ஒருவன் கலிமா சொல்லி முஸ்லீமாக இருந்து அவன் தொழுகாமல் இருக்கிறான் என்றால், ஒன்று அவன் பைத்தியத்தின் பெயரால் தொழாமல் இருக்கலாம். அவன் தொழாமல் இருக்கிறான் என்றால் அப்ப இஸ்லாமிய பார்வையில் அவன் யாராக இருக்கிறான்? தொழுகை அவனை மீது கடமையாக இருக்கிறது. தொழாமல் ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் பைத்தியகாரனாக இருந்தால் அவன் தொழ தேவையில்லை. மென்சஸ் வரக்கூடிய பெண்களாக இருந்தால் தொழ தேவையில்லை. சிறு பிள்ளைகளாக இருந்தால் தொழ தேவையில்லை. ஆனால் தொழுவதற்கு அவர்களுக்கு ஆர்வம் மூட்ட வேண்டும். இப்படி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன செய்கிறோம்? ஒரு பைத்தியகாரால் பள்ளிக்கு தொலை வந்தா கூட நாம் என்ன செய்ய மாட்டோம், விரட்டிக்க மாட்டோம். அப்ப இந்த அளவுக்கு என்ன செய்கிறது? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ தொழுகை இல்லாத மனிதர்களோடு நாம் கைகோர்த்து நிற்கின்றோம், அவர்களோடு முஸ்பாத்தி பண்ணுகிறோம், கதைக்கிறோம், தங்களுடைய எல்லா ஃபங்க்ஷன்களிலும் அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுகிறோம். இஸ்லாமிய பார்வையில் தொழுகை இல்லாமல் இவர் இருக்கிறார் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன செய்கிறது? நாம் யோசிக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகளை படிக்க விடுவதாக இருந்தால் கூட ஆசிரியர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆசிரியர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? இவருடைய இந்த பிள்ளை, என்னுடைய மகனை, என்னுடைய மகளை இவருடன் படிக்க கொடுத்தால், படிப்பிப்பதற்காக வண்டி அனுப்பினால், அவரிடத்தில் இருக்கின்ற நல்ல பழக்க வழக்கங்கள் இவரிடம் வருமா? அவரை பார்த்து அவரை போன்று மோசமானவர்களாக இந்த பிள்ளை ஆகிவிடுமா என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாம் ஒருவரிடம் படிப்பிக்க அனுப்புவதாக இருந்தாலும் இப்படித்தான் என்ன செய்தார்கள் இமாம்கள். ஒரு ஹதீஸை தேடுவதாக இருந்தாலும், ஒரு குர்ஆன் வசனத்தை படிப்பதாக இருந்தாலும், அவர்களை எப்படிப்பட்டவர்கள் என்று பார்ப்பார்கள். அவர்களுடைய இஸ்லாமிய பண்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நற்குணங்கள் எல்லாவற்றையும் அவர்களிடம் மார்க்கம் படிப்பதற்கு முன்னால் பார்த்து விடுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள்
எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த பாடம் இந்த பாடம் என்று சொல்லி கொண்டு போய் விடுவோம். இன்றைக்கு டியூஷன் சென்டர்கள் வீடுகள் ஊர்களிலே இருக்கிறது. தொழுவதற்கு நேரம் கொடுக்கப்படாது. அங்கு எந்த விதமான மார்க்க விடயங்களும் செய்வதற்கு எந்த அனுமதியும் கொடுக்கப்படாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும் எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய இரக்க பார்வை எங்கள் மீது எப்படி கிடைக்கும் என்பதை சகோதரர்களை நாங்கள் யோசிக்க வேண்டும். சிலர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய வீடுகளில் பரக்கத்து கிடையாது, எங்களுடைய வீடுகளில் சந்தோஷம் கிடையாது என்றெல்லாம் அதிகமான மனிதர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும், அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி இருக்கும்? தொழுகையில் அந்த வீட்டில் 10 பேர் குடியிருக்கிறார்கள் என்றால் 10 பேரும் தொழ வேண்டும். அந்த வீட்டில் உம்மா சொல்லுதா வாப்பா சொல்ல மாட்டான், வாப்பா சொல்லுதா மகன் சொல்ல மாட்டான், காக்கா சொல்லுதா தங்கச்சி சொல்லாது, தம்பி சொல்லுதா நாணக்காரன் சொல்ல மாட்டான். அப்ப எங்க அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற முடியும்? வீட்டில் 10 பேர் 15 பேர் அங்கத்தவர்கள் என்றால் அத்துணை பேர்களும் தொழ வேண்டும், சிறுவர்கள் உட்பட என்ற ஹதீதுகளை நாங்கள் பார்க்கிறோம், என்ற விடயத்தை பார்க்கிறோம். நீ எவ்வளவு கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் உழைத்தாலும் உனக்கு பரக்கத்தை உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய தொழிலே நீ காண முடியாது. ஏனென்றால் நீ தொழுகையை தொலைத்து விட்டு, தொழுகையை பாலடைய செய்துவிட்டு, தொழுகை இல்லாதவனாக இருந்து கொண்டு எவ்வளவு பெரிய வணக்கங்களை, எவ்வளவு பெரிய பிசினஸ்களை நீ செய்தாலும் உன்னுடைய தரித்திரியம் உன்னை விட்டு துளையாது என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா மறுமையிலே தொழுகை இல்லாத மனிதர்களை எழுப்பாட்டி விசாரணை செய்வார். எப்படி விசாரணை செய்வான்? நீ நோன்பு பிடிச்சியான்னு கேட்பான். நோன்பு ஒரு மனுஷனை எழுப்பி நோன்பு பிடிச்சியான்னு கேட்டா என்ன செய்வான்? நோன்பு பிடிச்சா பிடிச்சன்னு சொல்லுவான். நோன்பு பிடிக்காட்டி என்ன சொல்லுவான்? நோன்பு பிடிக்கலையாலான்றான். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஏன் நோன்பு பிடிக்கலன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஹஜ்ஜி செஞ்சியான்னு கேட்பான். அவன் ஹஜ்ஜி செஞ்சா ஓம் என்று சொல்லுவான், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவான். அப்பையும் அல்லாஹ் கேட்பான், ஏண்டா ஹஜ்ஜி செய்யல? ஜகாத்து கொடுத்தியான்னு கேட்பான். அவன் ஜகாத்து கொடுத்தா ஓமும்பா, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிடுவான். அப்ப அதுக்கும் ஏன் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏ, இந்த ஜகாத்தை அதற்கு சில விதிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஜகாத் பணக்காரன், பணம் இருந்தா தான் ஜகாத்து கொடுக்கலாம். பணம் இல்லாட்டி எப்படி ஜகாத்து கொடுக்கறது? ஹஜ்ஜி செய்யணும், உடல் வசதியும் உடல் தைரியமும் நல்ல அமைப்பும் அதே போன்று பணமும் இருந்தால் தான் என்ன செய்கிறது? ஹஜ்ஜி கடமையாகிறது. அது இல்லை என்றால் நோன்பு, நோய் இல்லை என்றால் நோன்பு பிடிப்பான். பயணியா இருந்தால் நோன்பு விடலாம், திரும்ப கதா செய்யணும். ஆனால் இந்த தொழுகையை பொறுத்தவரையில் அல்லாஹ் அப்படி வைக்கவில்லை. நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், நீ தொழுதாயா என்ற கேள்விக்கு முதலாவது அதான கேள்வி வரும். மற்ற ஹஜ்ஜி மத்தான் அதுக்கு பிறகுதான், நோம்பு ஜகாத்துனா அதுக்கு பிறகு தான், தொழுதாயா என்ற கேள்வி வரும். கேள்வி வந்த உடனே இவன் பதில் சொல்லுவான், தொழுதா தான் தொழுதும்மா, தொழல் என்று சொன்னா இல்லைன்னு பதில் சொல்லிடுவாரா? அல்லாஹ் அப்ப ஏண்டா தொழல்னு கேட்க மாட்டான். அல்லாஹ் சொல்லுவான், ஃபஹுதூஹு ஃபகுல்லூஹு ஸும்மல் ஜஹீம சல்லு, அவனை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், கட்டுங்கள், நரகத்தில் தள்ளிவிடுங்கள். ஏன்? தொழுகையை பொறுத்தவரையில் அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தொழுகையை எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவன் விட முடியாது. அவன் நின்று சொல்ல வேண்டும், நின்று சொல்ல முடியாவிட்டால் உட்கார்ந்து சொல்ல வேண்டும், உட்கார்ந்து சொல்ல முடியாவிட்டால் அவன் என்ன செய்யணும்? படுத்து கொண்டு சொல்ல வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் அவன் சைக்கிளையினூடாக சொல்ல வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் உள்ளத்தால் சொல்ல வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் அல்லாஹ் போதுமானவன். இப்படி அல்லாஹு தஆலா இந்த தொழுகைக்கு இப்படித்தான் வைத்திருக்கிறான்.
அந்த தொழுகையை விடுவதற்கு சந்தர்ப்பம் வைக்கவில்லை அல்லாஹு தஆலா. ஒருவரிடத்திலே பணம் இருக்கிறது, உடல் கட்டமைப்பு சரியானதாக இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை, அவன் நல்ல தைரியம் உள்ளவன், நல்ல முறையில் பயணம் செய்வதற்கு ஏற்றவனாக இருக்கிறான், பணம் இல்லை, ஹஜ்ஜு கடமை இல்லை. ஆகவே இப்படி நாங்கள் பார்க்கிறோம். தொழுகை அப்படி அல்ல, ஏழைகள் மீதும் தொழுகை கடமை, வைத்தியர்கள் மீதும் தொழுகை கடமை, இன்ஜினியர்கள் மீதும் தொழுகை கடமை, ஆலிம்கள் மீதும் தொழுகை கடமை, ஹாபிஸ்கள் மீதும் தொழுகை கடமை, வாத்தியமார்கள் மீதும் தொழுகை கடமை, எவர்கள் மீதும் தொழுகையை விட்டு எவரும் தூரமாக முடியாது. தொழுகையை விடுவதற்கு எந்த விதமான காரணங்களையும் ஒருவர் சொல்லிவிட முடியாது. அப்படித்தான் அல்லாஹு தஆலா இந்த தொழுகையுடைய சட்டங்களை வைத்திருக்கின்றான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே தொழுகை ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டு வைக்க முடியாது. அந்த இப்படியாக ஒருவன் விடுகிறான் என்றால் நிச்சயமாக அவன் காபிராக இருக்கிறான் என்பது இந்த ஹதீஸ்களில் இருந்து விளங்குகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகையில் கலா இருக்கிறதா? தொழுகையில் கலா என்ற ஒரு வணக்கமே கிடையாது. தொழுகையில் எப்படி கலா வரும்? தொழுகையில் கலா இல்லையே. ஏன் கலா இல்லை? ஏன் கலா இல்லை தொழுகையில்? தொழுகையை விடுவதற்கு சந்தர்ப்பம் இருந்தால் தான் கலா இருக்கலாம். தொழுகையை விடுறதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் வைக்கவே இல்லை. நீங்கள் பயணிகளாக இருந்தால் இரண்டு ரக்காத்து, நான்குடைய தொழுகைகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழலாம். துஹர் நாலு ரக்காத்து இல்லையா? பயணம் போகிறேன், ரெண்டு ரக்காத்து தான் போதும். அசர் நாலு ரக்காத்து, பயணம் போகிறேன், ரெண்டு ரக்காத்து தான் போதும். இஷா நாலு ரக்காத்து, ரெண்டு ரக்காத்து தான் போதும் பயணத்தில் இருந்தால். அல்லது என்ன செய்கிறேன், தொழுகையை இரண்டு நேர தொழுகையை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழலாம். அசரையும் துஹரையும் துஹரோடு தொழலாம், அல்லது பிற்படுத்தி தொழுகிறேன் என்ற நீயத்துடன் துஹரை அசருடைய நேரத்தில் தொழலாம். எதை தொழுதாலும், முற்படுத்தினாலும் பிற்படுத்தினாலும் முதல் தொழுக வேண்டிய தொழுகையை தான் முதல் தொழ வேண்டும். அசருடைய நேரத்தில் தொழுகிறேன் பிற்படுத்தி துஹரை, துஹரை தொழுது விட்டுத்தான் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அசரை தொழ வேண்டும். அசரை முற்படுத்தி தொழுகிறோம், துஹரை தொழுது விட்டுத்தான் அசர் தொழ வேண்டும். நாங்கள் சுருக்கியோ சேர்த்தோ தொழலாம் பயணத்தில். சில நேரம் ஊரில் கடும் மழை பெய்கிறது, வெளியாக முடியாது, மகரிப் தொழுகைக்கு வந்தோம், அப்போ நாங்கள் என்ன செய்யலாம், இஷாவை சேர்த்து தொழுதி விட்டு போய்த்து விடலாம். இப்படி அனுமதிகள் இருக்கிறது. எந்த காரணங்கள் இல்லாமலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் தொழுகையை சேர்த்து தொழுதார்கள் ஊரில் வைத்து. ஆனால் பயணம் போகிற போது அந்த தொழுகையை சுருக்குவதாக இருந்தால் பயணத்தில் தான் சுருக்க முடியும், ஊரில் வைத்து சுருக்க முடியாது. சேர்ப்பதுதான், ஊரிலே வைத்து நாங்கள் என்ன செய்யலாம், சேர்க்கலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப இந்த மாதிரி அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான், யுத்த காலம், யுத்த காலம் எவ்வளவு பயங்கரமானது. யுத்த காலமாக இருந்தாலும் பயங்கரமான சூழல், அந்த நேரத்திலும் யாரும் தொழுகையை விட முடியாது. இரண்டு படையினர்கள் யுத்த காலமாக இருந்தாலும் இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட வேண்டும். ஒரு குழுவினர் எதிரிகளை பார்த்து கொண்டிருப்பார்கள், ஒரு குழுவினர் தொழுவார்கள். பின்னர் என்ன செய்வார்கள், பாதுகாப்புக்கு நின்ற குழுவினர்கள் வந்து தொழுவார்கள், தொழுது முடித்த குழுவினர்கள் பாதுகாப்புக்கு நிற்பார்கள். இந்த அளவுக்கு இஸ்லாம் தொழுகையை விட முடியாது என்று சொல்லுகிறது. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வேலை செய்து விட்டாலும், என்னதான் வேலை செய்திருந்தாலும் தொழுகையை பிற்படுத்த மாட்டார்கள், தொழுகையை வீணடிக்க மாட்டார்கள். அந்த வேலையை அப்படியே போட்டுட்டு வந்து தொழுது விட்டு போய் அந்த வேலையை செய்வார்கள். நம்முடைய வேலை என்ன? நம்முடைய வேலையெல்லாம் முடிஞ்சு டைம் இருந்தால் தான் தொழுவோம். தொழுகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் தொழுது விட்டு ஒரு தொழுகையை தொழுது விட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான் என்றால் மலக்குமார்கள் அவன் தொழுத இடத்தில் இருக்கும் காலமெல்லாம், அந்த தொழுகைக்காக வேண்டி இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு அருள் செய்யட்டும்,
அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிக்கட்டும், அல்லாஹும் சல்லி அலை அல்லாஹும் அகபிர் லகு என்று துவா செய்கிறார்கள். யா அல்லாஹ், அவனுடைய தொழுகைக்காக வேண்டி எதிர்பார்த்திருக்கின்றான், உன்னுடைய தொழுகைக்காக வேண்டி நடந்து வந்திருக்கின்றான், வெகு தூரத்தில் இருந்து வந்திருக்கின்றான், அவனுடைய பாவத்தை மன்னி, அவனுக்கு அருள் புரி, அவனுக்கு பரக்கத்தை செய் என்று மலக்குகளுடைய துவா அந்த மனிதர்களுக்கு இருக்கின்றது என்பதை ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு மனிதன் தொழுகையை விட முடியாது என்பது இந்த ஹதீஸ்களில் இருந்து, இந்த குர்ஆன் வசனங்களில் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஏராளமான ஹதீஸ்களை, ஒரு மனிதன் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விட முடியாது என்பதற்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸிலே சில அறிஞர்கள் விமர்சனம் செய்தாலும் சில அறிஞர்களிடத்திலே இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவனுக்கு முதலாவது தக்பீருடன் 40 நாளைக்கு முதல் தக்பீர், அல்லாஹு அக்பர் என்று இமாம் தக்பீர் கட்டுவாரா, அந்த முதல் தக்பீர் தொழுகைக்குள் நுழைவதற்குரிய தக்பீர், அந்த தக்பீருக்கு எவன் வந்து தொழுகிறானோ, எவன் தொழுகிறானோ அவன் 40 நாளைக்கு அப்படி முதல் தக்பீரோடு இமாமோடு சேர்ந்தால் 2 அத்தாட்சி பத்திரம் அவனுக்கு வழங்கப்படுகிறது. ஒன்று பராஅத்து மினன்னார், நரகத்தை விட்டும் விடுதலை அத்தாட்சி பத்திரம். இரண்டாவது முனாஃபிக் தனத்தை விட்டும் அவனுக்கு விடுதலை பத்திரம் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு முக்கியமானது, எவ்வளவு பாவங்களை தடுக்கக்கூடியதாக இருக்கிறது, எவ்வளவு நமக்கு திருப்திகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்த்து நாங்கள் முடிவெடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் என்ன செய்கிறான், இரவு நேரத்தில் இஷாவுடைய தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறான், அவன் பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை, எவன் சுபஹு தொழுகையையும் இமாம் ஜமாத்தோடு தொழுகிறானோ அவனுக்கு முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை அல்லாஹ் பதிவு செய்கிறான். சஹீஹுல் முஸ்லிமில் வரக்கூடிய அறிவிப்பு, இஷா தொழுகிறதுக்கு எவ்வளவு நேரம் முடிக்கும், ஒரு 10 நிமிஷம் முடிக்குமா, 10 நிமிஷம் தொழுதா இமாம் ஜமாத்தோடு வந்துடணும். நமக்குள்ள பாதுகாப்பு என்ன, என்ன சிறப்பு, அரை இரவு நின்று வணங்கிய நன்மை. சுபஹ் தொழுகையும் தொழுகிறோமா, முழு இரவு நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதோடு சேர்த்து நாங்கள் கியாமுல் லைலையும் தொழுதால் ஒரே இரவில் நாங்கள் 2 இரவுகள் நின்று வணங்கிய நன்மையை பெறலாம். சுபஹ் தொழுகை இமாம் ஜமாத்து, இஷா தொழுகை இமாம் ஜமாத்து, ஒரு நாள் வணங்கின நன்மை. அந்த இரவுல இரவு நேர தொழுகை 11 ரகாத்தோ 5 ரகாத்தோ அல்ல 3 ரகாத்தோ அல்லது உங்களுக்கு முடியுமான 11க்குட்பட்டது ஒற்றைப்பட அமைப்பிலே நீங்கள் தொழுகிறீர்கள், தொழுதால் அல்லாஹு தாலா 2 இரவுகளை ஒரே இரவையில் 2 இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், தனித்து தொழுவதை விட 27 மடங்கு நன்மை இமாம் ஜமாத்தாக தொழுவதற்கு நமக்கு கிடைக்கிறது. இது எந்த ஜமாத்துக்கு, முதலாவது ஜமாத்துக்கு, நாம பின்னுக்கு பின்னுக்கு வந்து தொழுகிறதுக்கெல்லாம் கிடையாது, முதலாவது ஜமாத்துக்கு 27 மடங்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சூரா முத்தத்திரில் சொல்லுகிற போது ஒரு விடயத்தை சொல்லி காட்டுகிறார். சுவர்க்கத்துக்கு சுவர்க்கவாதிகள் அனுப்பப்பட்ட பிறகு, நரகவாதிகள் நரகத்துக்கு போன பிறகு நடக்கக்கூடிய ஒரு சீனை சொல்லி காட்டுகிறார். எப்படி, சுவர்க்கத்திலே இருக்கின்ற மக்கள் சுவர்க்கத்திலே இருந்து பார்ப்பார்கள்,
நம்மளோடு ஒன்றாக இருந்த சில நண்பர்கள் நரகத்திலே கிடக்கிறார்களே, நம்முடைய தம்பி நரகத்திலே கிடக்கிறானே, நம்முடைய தாத்தா கிடக்கிறாளே, நம்முடைய வாப்பா கிடக்கிறாளே, உம்மா கிடக்கிறாவே, இப்படின்னு யோசிப்பாங்க. பார்த்தா நமக்கு தெரிஞ்சாக்கள் தான் மொழி பெயரும். உண்டா படித்தாக்கள், உண்டா ஆஃபீஸில் வேலைஞ்சாக்கள், பக்கத்து வீட்டில் இருந்தாக்கள், இப்படி எல்லாரும் நெருக்கம் சொந்த பந்தமான ஆக்கள். என்னடா இது நரகத்தில் வந்தாக்கள், நம்மளோட ஒன்றா தானே இருந்தாங்க, அவங்க கேட்பாங்க சொர்க்கவாதிகள். மா சலக்ககும் ஃபீ சக்கர், உங்களை நரகத்தில் தள்ளி வைத்தது எது? அட ஒன்றா தானே எங்களோட இருந்தீங்க, இப்போ அதை நரகத்தில் கிடக்குறீங்க, என்ன நடந்துச்சு உங்களுக்கு, நீங்கள் நரகத்துக்கு போனதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு விசாரிப்பாங்களா? நரகத்துக்கு நினைக்கிற அந்த ஆக்கள் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லி காட்டுறான் என்னண்டு, எப்படி சொல்லுவாங்களாம் காலு, அவர்கள் சொல்லுவார்கள் சில காரணங்களை சொல்லுவார்கள். ஒரு நான்கு காரணத்தை இதை சொல்லி காட்டுறான் தான். அதில் முதலாவது காரணம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. உலகத்தில் வாழுகிற போது எத்தனையோ துஹர் தொழுகையை முடிச்சிட்டோம், பாலடையை செஞ்சோம், இஷாவை பாலடையை செஞ்சோம், சுபுக பாலடையை செஞ்சோம், இப்படியெல்லாம் பாலடையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி நடந்தது. அதே போல் மிஸ்கீன்களுக்கு நாங்கள் உணவளிக்கவில்லை, உலம் நக்கு நுத்தைமுல் மிஸ்கீன், அதே போன்று நாங்கள் மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டிருந்தோம், அதே போன்று நாங்கள் என்ன செய்தோம், பரிகாசம் செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து ஏழை மக்களை, உண்மை சொல்லுகிற மனிதர்களை பரிகாசம் செய்து கொண்டிருந்தோம். இவைகள் தான் நாங்கள் நரகத்தில் இருப்பதற்கு பிரதானமான காரணம் என்று நான்கு காரணம் சொல்றாங்க. அதில் முதல் காரணமாக சொல்லுவது தொழுகை நாங்கள் கடைபிடிக்கவில்லை. தொழுகை இல்லாததுதான் நாங்கள் நரகத்தில் தள்ளப்பட்டதற்கு காரணம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வாப்பாவை நேசிக்கிறோம், உம்மாவை நேசிக்கிறோம், தங்கச்சியை நேசிக்கிறோம், தம்பியை நேசிக்கிறோம், சொந்தக்காரர்களை நேசிக்கிறோம். உண்மைக்கு உண்மையாக அவர்களை நேசித்தால் அவர்களை தொழுவதற்கு நாங்கள் வழிவகுக்க வேண்டும், மார்க்கத்தின்படி வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நரகத்தில் போக வேண்டி வரும். அவர்கள் மீது நாங்கள் வைத்த நட்பு பொய்யானது. அது மட்டுமில்லை, நாம தொழுதா போதும், நாம நோம்பு முடிச்சா போதும், அவங்களுக்கு நாம என்னத்துக்கு சொல்றதுக்கு, நாம சும்மா இருக்கமே, அவங்க மறுமையில் காட்டி கொடுப்பார்கள். யாரெல்லாம் அவன் தொலை சொல்லி எனக்கு சொல்லல, நோம்பு முடிக்க சொல்லி சொல்லல, நல்ல காரியங்களை சொல்லல, அவன் மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் என்று காட்டி கொடுப்பார்கள். ஆகவே நன்மைகள் நாம் செய்வதோடு மற்றவர்களுக்கும் நன்மையை சொல்ல வேண்டும், நாம் தீமைகளை விலகுவதோடு மற்றவர்களுக்கும் தீமையை தடுக்க வேண்டும். இது ஒரு முஸ்லிமுடைய கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவன் ஒருவன் என்ன செய்கிறான், மன் தரக சலாத்தல் ஆசுர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் தொழுகையுடைய முக்கியத்தை எவ்வளவு கொண்டு பாருங்க, எவர் ஒருவர் அசுர் தொழுகையை தொழாமல் விடுகிறாரோ அவர் அன்றைய தினம் செய்த அமல்கள் எல்லாம் முடிந்து விடுக அழிந்து விடுகிறது. ஃபக்கத் ஹபித அமலுஹு. உதாரணத்துக்கு இன்றைக்கு நான் அசர் தொழலன்னு வைங்க, நான் குர்ஆன் ஓதின நன்மை குர்ஆன் ஓதியிருந்தால் பதிவு செய்யப்படாது. இன்றைக்கு அசர் தொழுக தொழல, நோன்பு குடிச்சிருந்தால் நோன்புடைய நன்மை பதிவு செய்யப்படாது. இன்றைக்கு அசர் தொழுக தொழல, ஹஜ் இருந்தால் ஹஜ்ஜுடைய நன்மை பதிவு செய்யப்படாது. இன்றைக்கு அசர் தொழுக தொழல, மையத்து இல்லை கலந்து கொண்டேன் அந்த நன்மை பதிவு செய்யப்படாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் அசர் தொழுகையை விட்டு விடுகிறாரோ அவர் அன்றைய தினம் செய்த எந்த ஒரு நன்மையும் பதிவு செய்யப்படாது. எவ்வளவு நீங்கள் 100,000 ரூபா தர்மம் செஞ்சாலும் சரி, கோடிக்கணக்கான ரூபாக்களை தர்மம் செஞ்சாலும் சரி, மற்றவனுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலும், என்னத்தை செஞ்சாலும், நீங்கள் செய்கின்ற எந்த நல்ல அமல்களும் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்யப்படாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இன்றைய தினத்தில் அசர் தொழுகையை விட்டால் இவ்வளவு பாரதூரமானதா இல்லையா? அப்போ இன்னொரு ஹதீஸ் முன்னுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், அசர் தொழுகையை விட்டவன் காபிர். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் யோசிக்க வேண்டும், நாம் இந்த அசர் தொழுகை இல்லாமல் எவ்வளவு பெரிய வணக்கத்தை செய்தாலும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. சிலாக்கள் நோன்பு பிடிச்சிருப்பாங்க, தொழ மாட்டாங்க, அப்படி நிறைய பேர் பார்க்குறாமே, நோன்பு பிடிச்சிருப்பாங்க, நோன்பு மாத்திரம் தொழுகை இல்லை, பிரயோஜனம் கிடையாது.
அன்றைக்கு நன்மை பதிவு செய்யப்படாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆகவே தொழுகையோடுதான் எந்த வணக்கத்துக்கும் நன்மை பதிவு செய்யப்படுவதாக இருந்தால், அல்லாஹ்விடத்தில் பெருமதியாக பார்க்கப்படுவதாக இருந்தால், தொழுகையோடு சேர்த்து அந்த வணக்கங்கள் இருக்க வேண்டும். குர்ஆனை பாடமாக்கியிருக்கேன் ஹாபிஸ், நான் குர்ஆனை முழுக்க பாடமாக்கியிருக்கேன், ஆனால் என்ன செய்யலை? தொழுகை இல்லை என்றால் எந்த நன்மையும் கிடையாது. நான் 100,000 ரூபாய் தர்மம் செஞ்சிருக்கேன், நான் 10 பள்ளியை கட்டி கொடுத்திருக்கேன் அல்லாஹ்வுடைய பாதையில் தொழுவதற்கு, ஆனால் நான் தொழுவவில்லை என்றால், அசர் தொழுகையை விட்டால், நான் தொழவில்லை என்றால் எந்த நன்மையும், பள்ளி 10 இல்லை 10,000 பள்ளியை கட்டி கொடுத்தாலும் நன்மை வராது. யோசிச்சு பாருங்க எவ்வளவு முக்கியமானது தொழுகை. அப்ப ரசூல் சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ்ல பாருங்க எப்படி சொல்றாங்க, எவன் ஒருவன் எவனுக்கு அசர் தொழுகை தப்பி விடுகிறதோ, மன் ஃபாத்தத்துஹு ஸலாத்துல் அஸ்ர், அஸ்ர் தொழுகை எவனுக்கு தப்பி விடுகிறதோ, ஃபகன்னமா உத்திர மாலுஹு வாஹுலு, அவன் அன்றைய தினத்தில் அவனுடைய பொருளாதாரங்களை எல்லாம் இழந்தவனை போன்று, குடும்பத்தை இழந்தவனை போன்று. அப்போ ஒன்று பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கு பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மிக பிரதானமாக முக்கியமானது, அவனுக்கு குடும்பம் ஒரு பலமா இல்லையா? அவனுக்கு குடும்பம் ஒரு பலம், பொருளாதாரம் அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பலம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த ரெண்டும் இல்லை என்றால் ஒரு மனிதன் எந்த கணக்கும் இல்லை உலகத்தில். அவனோட பொருளாதாரம் இல்லை, அறிவு இல்லை, அவனுக்கு குடும்பமும் இல்லை, அவனை பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒத்தரும் இல்லைண்டா, அவன் கணக்கற்றவன். அதே போன்றுதான் தொழுகை இல்லாதவன் எந்த கணக்கு மற்றவன் என்று அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சூசகமாக சொல்லுகிறார்கள். பாத்தீங்களா எப்படி விளங்கப்படுத்துறாங்க, எப்படி அசர் தொழுகை எவனுக்கு தப்பி விடுகிறதோ, ஃபகன்னமா உத்திர அஹ்லுஹு வமாலு, அவனுடைய குடும்பங்களையும் அவனுடைய பொருளாதாரத்தையும் இழந்தவனை போன்று. ஒரு சும்மா யோசிச்சு பாருங்க, சும்மா யோசிச்சு பாருங்கம்மா, எப்படி ஒருவனுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா காசு லொஸ்ட் ஆயிட்டு மண்டை குத்து பிடிச்சவமாய் திட்டானா இல்லையா? அவனை பிடிக்க இயலாது. நடக்கக்குள்ளேயும் ஒரு ஜாதி பார்ப்பாங்கம்மா, இருக்கக்குள்ளேயும் ஒரு ஜாதியாக இருப்பான், என்னத்தை பார்த்தானே அவனை ஒன்றும் சரி பண்ண இயலாமல் இருக்கு. 10 லட்சம் ரூபா காசு, அதே மாதிரி அது போக அது ஒரு கவலை அவனுக்கு, அங்கே குடும்பமும் அவனை கணக்கெடுக்கலன்னா இப்படி இருக்கு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், தொழுகையை வீணடித்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், நீ குடும்பங்கள் இல்லாமல் விட்டால் என்ன கவலைப்படுவாயோ, பொருளாதாரம் உன்னிடத்தில் இல்லாவிட்டால் எட்டுப்படியான கவலை உனக்கு ஏற்படுமோ, அது போன்ற கவலை தான் உனக்கு, நீ அப்படித்தான் பார்க்கப்படுவாய். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு நாம் என்ன செய்யணும்? ரசூல் இன்றைக்கு சும்மா பாருங்களேன், நம்ம தொழக்கூடியார்கள், தொழுகிறோம்னு சொல்லக்கூடியார்கள், முஸ்லீம்கள் எப்படி தொழுகிறார்களை பாருங்க, விட்டு விட்டு தொழுகக்கூடிய முஸ்லீம்களை பார்க்குறோமா இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறை தொழுகிற முஸ்லீமை பார்க்குறோமா இல்லையா? பெருநாள் தொழுக மாட்டும் அவன், அன்றைக்கு பெருநாள் தொழிலாட்டி அவன் முஸ்லீம் இல்லைன்ற அர்த்தம் இல்லை, சுபவு தொழுகாட்டி முஸ்லீம் இல்லை, சுபவு தொலைக்கு வர மாட்டான், பெருநாள் தொலைக்கு வருவான். அடப்பாவி, உன்ட தொழுகை என்னத்துக்கு, என்ன செய்ய உன்னைய கொண்டு எங்கே கொண்டு போகுதோ, நீ பெருநாள் தொழுக தொழிலாட்டி முஸ்லீம் இல்லைன்னு இல்லை, நீ சுபவு தொழுக தொழகவில்லை, முஸ்லீம் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆண்டு குறுக்கா தொழுகிறார்கள், சிலாக்கள் ஜும்மா தொழுக மட்டும், ஜும்மா தொழணும் கண்டிப்பா, ஆனால் ஃபரலான தொழுகையை தொழாம ஜும்மா மட்டும் தொழுதா பிரயோஜனம் இல்லை. ஏ அன்றைக்கு அசர் தொழுகையை விட்டாலே அன்றைய செஞ்ச அமல் முழுக்க முடியுது. வாரத்துக்கு ஒரு முறை ஜும்மா மட்டும் தொழுகுறாய், ஜும்மா தொழுடு போய் அன்றைக்கு அசருக்கு வர மாட்டாய், முடிஞ்சு கதை எல்லாம் முடிஞ்சு. பார்த்தீங்களா நம்ம முஸ்லீம்கள் நிலைப்பாடு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு என்ன செய்கிறார்கள், நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார்கள். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு முறை என்னையாவது ஒரு புரோகிராம் வந்தா ஒரு தொழுகை. அப்படி சிலவன் கல்யாண மண்டைக்கு மட்டும் தொழுகிற வைக்கிறது, அவங்களுக்கு என்ன செய்யறோம், அந்த கல்யாண மண்டைக்கு கல்யாணத்தை பள்ளிக்குள்ள வச்சிருவான், அசர் தொழுகையோட கல்யாணத்தை வச்சிருவான், காவியங்கள் இருந்து வச்சிருவான், அன்றைக்கு அசர் தொழுவான், அதோட முடிஞ்சு கதை. சிலவனுக்கு ஐஷா தொழுக மட்டும் கல்யாணத்தை உண்டு, ஏ அன்றைக்கு தான் ஐஷா தொழுவ, அன்றைக்கு பள்ளிக்கு கல்யாணத்தை வச்சிருக்கான், அல்ல சிலவன் சுபவு கூறுவான், என்னடா அன்றைக்கு சுபவு, ஒரு நாளில் பார்த்தா கல்யாணம் மாப்பிள்ளை வரு, இதுதான் காரணம். அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்ன சொல்றாங்க, இப்படியான தொழுகை இல்லை என்று அவன் முஸ்லீம், இப்படி தொழுகிறதுல பிரயோசனமும் கிடையாது, விட்டு விட்டு அல்லாஹ்வை ஏமாற்ற முடியாது. அல்லாஹ்வை நாம ஏமாத்தல, நாம தான் ஏமாறுறோம். அல்லாஹ்வை ஏமாற்ற முடியுமா? நாம ஏமாறிக்கிட்டு இருக்கிறோம், இதான் யதார்த்தம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் புரிந்து எங்களுடைய, நான் உண்மையாக என்னுடைய பிள்ளை மீது பாசம் வைத்தால் பிள்ளையை தொலை வைக்க வேண்டும், பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும். கணவன் மீது பாசம் என்றால் கணவனுக்கு மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், கணவனை தொலை வைக்க வேண்டும். உம்மா பாப்பா மீது பாசம் என்றால் அவர்களுக்கு மார்க்கம் கொடுக்க வேண்டும், மார்க்கத்தை சொல்ல வேண்டும், தொலை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். இப்படி எங்களுடைய நண்பர்கள், மாணவர்கள், ஊர் மக்கள், பக்கத்து விட்டார்கள் என்று உண்மையிலேயே அவர்கள் மீது பாசம் காட்டினால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அவனை தொலை வச்சிருக்க மாட்டோம். மௌத்தா போனது கூட அழுவோம், சும்மா இருந்துக்கிட்டு என்னத்து கிடையாது. அவனுக்கு அழுதேன், சும்மா ஏன் அழுகிறாய், நடிக்கிறாய், இவ்வளவு நாளும் உன்னோட இருந்தானே, ஒரு வக்து தொழுவைக்கு வரல, ஒரு நாள் கூப்பிட்டியா, அவனுக்கு சொன்னியா? அப்ப இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும்? யோசிக்க கடமைப்பாடு உள்ளவர்களாக இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பாருங்க சிறாக்கள் எதுக்கு எதுக்கெல்லாம் தொழுகையை விடுவாங்கன்னு தெரியுமா? தொழுகை என்னத்துக்கெல்லாம் விடுறாங்கன்னு பாருங்க. வீட்டுல ஒரு கலியாணம் நடந்தா தொழக்கூடியவர்களா தான் இருப்பாங்க, தொழக்கூடியவங்களை அடிப்பாங்க. வீட்டில் ஒரு கல்யாணம் உண்டு, அன்றைக்கு தொழுகை இருக்காது, ஒருத்தருக்கும் ஆம்பளைக்கு இருக்கா பொம்பளைக்கும் இருக்காது, கல்யாணம் ஃபங்க்ஷன் இல்லை, வா தொழுகலாமா? எப்படி இருக்கும்? அதில் குறிப்பாக அந்த பெண்கள், தொழுகை உள்ள பெண்கள்னு சொல்லுவாங்க, அன்றைக்கு மேக்கப் எல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் பெஞ்சிட்டு வந்துடுவாங்க, தொழுகை இருக்காது. ஏன்னா உது செஞ்சா மூத்த கழுவினா அந்த மேக்கப் போய்த்திருமே, அவள் எப்படினு பாருங்க. இது அப்போ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும். தொழுகைகள் ஒரு டியூஷன் சென்டருக்காக வேண்டி விடுகிறோம், பயணத்துக்காக வேண்டி தொழுகையை விடுகிறோம், ஒரு மினிஸ்டரை சந்திக்கிறதுக்கான தொழுகையை விடுகிறோம். இப்படி அல்லாவை விட யாரும் பெரியவர்கள் கிடையாது. அல்லாவுடைய தொழுகையை விட்டு விட்டு எவரையும் சந்திப்பதோ எந்த படிப்புமோ எந்த விதமாக எதுவும் பிரயோசனம் கிடையாது. அல்லாவுக்கு தான் முன்னுரிமை. தொழுகையின்றி இனி எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது கணக்கெடுக்கப்படாது. தொழுகையின்றி எவ்வளவு முக்கியமான நீ ஆளாக இருந்தாலும் அவர்கள் யாருமே முக்கியமானவர்கள் கிடையாது. அல்லாவை விட்டு பெரியவன் உலகத்தில் யாருமே, அல்லாவுக்குரிய இடம் உலகத்தில் இந்த உள்ளத்தில் வேறு யாருக்கும் இருக்க முடியாது. நபியை கூட அல்லாவுடைய இடத்தில் வைக்க முடியாது. அப்படி இருக்கிற போது அல்லாவுக்கு இருக்கிற இடத்தை உன்னுடைய தந்தைக்கும் உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உன்னுடைய வேண்டியவர்களுக்கும் விருப்பத்துக்குரியவர்களுக்கும் கொடுக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது முஷிரிக்குகளுடைய காபிர்களுடைய பண்பு என்பதை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா தொழுகையை நாங்கள் வீணடிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தொழுகையை எவர்களெல்லாம் வீணடிப்பதற்கு காரணமாக இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பிரார்த்தனையை பாருங்கள், புகாரியிலே வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, மல அல்லாஹு புயூத்தஹும் அவ் குபூரஹும் நாரா ஹதீஸ், அவர்களுடைய கபர்களையும் அவர்களுடைய வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும். ஒன்று கபுர நெருப்பால் நிரப்பட்டும், இல்லை என்றால் அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் நிரப்பட்டும். யாரெல்லாம் தொழுகையை வீணடிக்கின்றார்களோ அவர்களுக்கு, தொழுகையை விடுவதற்கு காரணமாக இருக்கின்றார்களோ. ஏன் இந்த ஹதீஸ் எப்ப சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் சிலாக்கள் கல்யாணம் தொழுகை இல்லை, டியூஷன்டா கலி இல்லை, ஒரு ஃபங்க்ஷன்டா கல்யாணம் அந்த தொழுகை இல்லை, ஒரு அரசியல் மீட்டிங்டா தொழுகை இல்லை. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை பாருங்கள், எவர்கள் தொழுகையை விடுவதற்கு காரணமாக இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை அல்லது கபர்களை அல்லாஹ் நெருப்பால் நிரப்பட்டும். துஆ சாபம். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி துஆ செய்கிறார்கள் என்றால் எப்படி தப்ப முடியும்? அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ஹதீஸ? பனு குறைலாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் சண்டையின் போது, ஹந்தக் சண்டையின் போது ரசூலுல்லாஹுக்கு துரோகம் செய்கிறார்கள். அந்த ஹந்தக் சண்டை வெற்றி கொண்ட பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சொல்லுகிறார்கள், யாரும் வாளை கீழே வைக்க வேண்டாம், யுத்தம் முடிஞ்சா குளிப்பாங்க சஹாபாக்கள், அது ஒரு சுன்னா, யாரும் குளிக்காதங்க, அடுத்த யுத்தத்துக்கு போகணும்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க, அசர் தொழுகை நமக்கு எங்க, அந்த பனு குறைலாக்கள் வாழுகிற இடத்தில் தான். சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னு தெரியுமா,
அசர் தொழுகை ஆன போது இடையில போகல, அசர் தொழு டைம் ஆயிடுச்சு. சில சாபாக்கள் தொழுகிறாங்க, சில சாபாக்கள் ரசூல் அங்கதான் போய் தொழ சொன்னது, அங்கே போய் தொழுவோம்னு போயிடுறாங்க. அங்கே போய் அசர் மகரிபுடைய நேரம் ஆச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி தொழுகையை பிற்படுத்தி இது செஞ்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்கிறாங்க, அவிடத்தை சாபமிடுறாங்க. யார் இந்த தொழுகையை பிற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்களுடைய வீடுகளையும் கபர்களையும் எல்லாம் நெருப்பால் நிரப்பட்டும். சும்மா யோசிச்சு பாருங்க. அப்போ சில நேரம் இந்த டியூஷன் சென்டர் வழியெல்லாம் என்னது தொழுக டைம் கொடுக்க மாட்டான் பிள்ளைகளுக்கு, டியூஷனே நடத்திக்கிட்டு கிடப்பான். என்ன நிலைப்பாடு சும்மா யோசிச்சு பாருங்க. சில ஃபங்க்ஷன்கள் போனால் தொழுகை இல்லை. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை இல்லாமல் எதை செய்தாலும் அதுக்கு வெலிஃபிஷன் கிடையாது, வெலிஃபிட் கிடையாது அல்லாவிடத்தில், அதுக்கு பெருமதி அல்ல. ஆகவே தொழுகை ஆக முக்கியமானது. தொழுகை இல்லாமல் எந்த காரியத்தை செய்தாலும் வரக்கத்திரிக்காது. தொழுகை இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் சுமந்தவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஏராளமான செய்திகளை நாம் என்ன செய்ய முடியும் என்றால் தொழுகையோடு ஒட்டியதாக பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தாலா ஒரு சூறாவுலே சொல்லுகிறான், வயலுள்ளில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லுகிறான். தொழுகையாளிகளுக்கு கேடுதான் என்று சொல்லுகிறான் என்றால் தொழுகிற மக்களுக்கு கேடுங்கிறான். தொழுதாக்களுக்கு அல்லாஹ் என்னன்னு சொல்லணும், சுவர்க்க மண்டலமா சொல்லணும், தொழுதவனுக்கு கேடுதான். இவன் தொழுதான் எப்படி விட்டு விட்டு தொழுதான், டைம் நினைச்ச டைமுக்கு தொழுதான், தொழுக உரிய நேரத்தில் தொழுகல்ல. அடுத்தது அவன் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை பேணல்ல, ரசூலுல்லாஹ் தொழுதமாய் தொழல, மற்றவங்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி தொழுதான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிழமை இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகை எப்படி இருந்தால் அல்லாஹ்விடத்திலே சாபம் இல்லாமல் இருக்கும் என்ற அந்த விடயங்களை பார்ப்போம் என்று கேட்டு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தொழுகையிலே நாங்கள் பேணுதலாக இருந்து உயர்தரமான சுவர்க்கத்தை பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.